கொள்றதுக்கு பட வேண்டும். உடற்பயிற்சி நிறையா இருந்ததுனால் ஜரிக்கிற ஆப்பில் உடம்பு வாகு ஏற்படும். அன்னத்திலே ஜாகிரதையாக இரு. அன்னம் எப்படியோ அன்னம் நன்றாக இருந்ததுன்னா ஆகார சுத்தவ் சத்வ சுத்தி, நம்ம மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும். அன்னம் தெளிவாக எடுத்து சத்வ சுத்தி, சத்வகுணம் வளர்ந்து மனத்தெளிவு ஏற்படும். ஆகையினால நீங்களே அமர்ந்து ஒரு காகிதத்தையும் மொத்தம் எழுதுகோலை எடுத்துட்டு என்னென்ன சாப்பிட்றோம், இது கூடுமா கூடாதா, இவ்வளவு சாப்பிடணுமா. ரெண்டு வேளை சாப்பிட்டான்னா அவன் யோகி, ஒரு வேளை சாப்பிட்டா யோகி, ரெண்டு வேளை சாப்பிட்டான்னா போகி, மூணு வேளை சாப்பிட்டான்னா ரோகி. மூணையும் சொல்லியிருக்கா. ஒரே வேளை மட்டும் ஒரு நாளைக்கு ஒருத்தர் சாப்பிட்றாருன்னா அவர் நல்ல யோகின்னு அர்த்தம். ரெண்டாம் வேளை சாப்பிட்டாலே நல்ல போகம் அனுபவிக்கிறாருனா போகின்னு அர்த்தம். மூணாவது வேளை சாப்பிட்டா வியாதி தான், அடுத்தது ரோகியனுடுவர்கள். சுவாமி நாலாவது நீர் சொல்லலையேன்னா அங்கே இல்லை, புஸ்தகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். மூணு வேளைக்கு மேலே நம்ம சாப்பிடுவோம்னு சாஸ்திரம் எதிர்பார்க்கலை. அதனால அது சொல்லாமே படுத்துன்னு வச்சுருங்கோ, நாலு அஞ்சு ஆறு நம்ம மாட்டுக்கு நீட்டிச்சுட்டே போனோம்னா அதுக்கு அவ்வளோ தூரம் பேசுறதுக்கு தெரியல, எதிர்பார்க்கவும் இல்லைங்கிறது உண்மை. அன்னத்தை எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க வேணுமோ வை, ஆசைப்பட்டு இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுடுறேனே, நாளைக்கு ஒரு நாள் சாப்பிட்டுடுறேனே. பல பேர் சக்கரை நோய் இருக்கிறவா சாப்பிட்டுட்டு மாத்திரை போட்டுக்கலான்னுவா, போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ அப்படியே ஒன்றும் பாதுகாத்துற போகிறதில்லைன்னு வச்சுங்கோ, ஆனால் அந்த சாப்பாட்டில் ஆசைங்கிறத தவிர்த்து நோட்டோம்னா நல்லது. பல பேர் 50-60 வயசு ஆன பிற்பாடு கூட ஓ இதை சாப்பிட முடியல அதை சாப்பிட முடியலேன்னு வா, 40 வயசு வரைக்கும் நனத்தனை சாப்பிட்டோம். இனிமேலாவது குணத்தை வளர்த்துக்கிறதுல செலுத்தணும் இல்லையோ. யாரானு ஒருத்தர் 50 வயசுக்கு இன்னும் நான் இந்த குணத்தை வளர்த்துக்கலையே அந்த குணத்தை வளர்த்துக்கலையே அப்படின்னு குறைஞ்சிக்கிறதே இல்லை. இதை சாப்பிட்லையே அதை சாப்பிட்லையே அதை பண்ணலையே இதை பண்ணலையேங்கிறவே தவிர எங்கிட்ட இன்னும் நல்ல ஒழுக்கமே வரலையே, எங்கிட்ட பொய் சொல்லாமல் வரலையே, எங்கிட்ட தயே வரலையே, எங்கிட்ட தானம் வரலையேன்னு யாரானு குறைஞ்சிக்கிறோமா. நல்லத்தை பார்த்து குறைஞ்சிக்கணுமே தவிர என்னமோ சாப்பாடு இன்னைக்கு இருந்தால் இந்த இத்தனை நாள் சாப்பிட்டதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கு இருந்ததுன்னா பெரிய வியாதி. அடுத்த நாள் வைத்தியர் இடத்துல போய் நிற்கணும், அதது சாப்பிட்டது அப்பப்போது வெளியேறது. உள்ளுக்குள்ளே போய் வெளியேறுகிற உணவுக்கு அதுக்கு மேலே நாம் மரியாதை கொடுக்கவே கூடாது. எது மனத்தோடு நிற்கும் பகவத் சிந்தனம், எது உடலை விட்டு பிரியாது சத்தகுணம், எது எப்போது நம்ம புத்தியில் இருக்கணும் பக்தி. இது இத்தனையும் உள்ளே போனது வெளியில் போகாது. இத்தனை நாளாக நாம் பகவத் விஷயத்தை பற்றி என்ன கேட்டிருக்கோமோ, எத்தனை ராமாயணம் கேட்டமோ, எத்தனை பாரதம் கேட்டமோ, எத்தனை விருதுன ரீதி கேட்டமோ, கேட்டது எதுவான்னு வெளியில் போகுமா, போக தேவையில்லையே. எத்தனை போட்டாலும் அது தாங்கும் தாங்கும்னா மூளையும் மனசும் தான். மற்ற எதுவாக இருந்தாலும் உடம்பு உள்ளே வந்ததுன்னா வெளியேற்றியே தீரும். எதுக்கு தும்மரம், ஏதோ ஒன்று போகக்கூடாது மூக்குக்குள்ளே போகிறதுன்னு அர்த்தம். எதுக்கு கண்ணை படபடா நடிச்சுக்கிறோம், ஏதோ ஒரு தூசி கண்ணுக்குள்ளே போக பார்க்கறதுன்னு அர்த்தம். மனசுக்கு நல்ல விஷயமோ எதுவோ அதை தவிர மற்ற எதுவாக இருந்தாலும் உடம்பு பிடிச்சி வெளியில் தள்ளிடும். ஒன்றுமில்லை, சிறுநீரகம் கோளாறு மாற்றி அமைக்கணுங்கிறா. அதை ஒன்றை மாற்றி வச்சுட்டு ஒத்தொத்தர் எத்தனை அதுக்கு ஜாகிரதையாக இருக்க வேண்டியது தெரியுமோ, ஏன்னா உடம்பு ஏற்றுக்காது. இன்னொன்று உள்ளே வந்ததுனாலே வெளியில் தள்ள பார்க்கும். ஆனால் பகவத் விஷயம் ஞானம் பக்தி தபஸுங்கிறது மட்டும் மனசுக்குள்ளே எத்தனை போட்டாலும் போயிட்டே இருக்கும். இப்படின்னு நான் சொல்கிறச்சே ஒரு இடத்துல சொன்னேன், சொன்ன உடனே ஒருத்தர் சொன்னார், இல்லைய சுவாமி நாங்கள் கேட்டதெல்லாம் கூட வாசப்படி தாண்டறச்சே வெளியில் போயிடுறாப்புல இருக்கேன்னார். அது எனக்கு தெரியாது. உள்ளுக்குள்ளே போனால் தங்க வச்சுக்க வேண்டியதுதான் நம்ம பொறுப்பே தவிர, அது கூட உணவு சாப்பிட்டா வெளியில் போயிடுற மாதிரி ஞானமும் உள்ளே வந்தால் வெளியில் போயிடுமேனால் போகணுங்கிற அவசியம் இல்லை. நாம தான் முயற்சி எடுத்து தக்க வைத்து கொள்ள வேண்டும். அன்னத்தை பற்றி சொன்னார். அடுத்தது அவசர கதியில் எதை செய்தாலும் அதை அள்ளித்தளித்தா போலே வீணாகி போகும். மெதுவே செய், பொறுமையோடு செய். நிதானம் கருத்துக்கும் வேகம் கருத்துக்கும் நம்ம நேர் எதிர் சொல்லுன்னு வச்சுருக்கோம். எதிர்மறை சொல் எழுதுக பரீட்சையில் கொடுக்குறாளோ இல்லையோ. நிதானம் அப்படின்னா மெதுவான்னு நம்ம நினச்சி நடுறோம், வேகம் அப்படின்னா வேகமானு நினச்சிக்கிறோம். நிதானமானா மெதுவாங்கிற அர்த்தமே அல்ல, நிதானமாகனா பதட்டம் இல்லாமல்னு பொருள். ஒரு காரியத்தை ரொம்ப வேகமாக செய்யலாம் ஆனால் பதட்டம் இல்லாமல் செய்ய வேண்டும். பதட்டத்தோட வேகமாக செய்தால் காரியம் சரியாக முடியாது. நிதானமாக பதட்டம் இல்லாமல் ஓரளவுக்கு வேகமாக செய்தோம்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு போடும். ஆம முயல் கதை ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. பதட்டப்படுறதில் அர்த்தமே இல்லை. நாங்கள் யாத்திரை போகும்போது ஒன்று பார்ப்போம், வண்டி சில இடத்துல புகை வண்டி நிலையத்தில் 5 நிமிஷம் தான் நிற்கும். நம்ம எங்கேயாவது ஒரு கிராமத்தில் போய் இறங்கணும்னு வச்சுக்கோ, திவ்ய தேசம் அங்கே தான் இருக்குது, நகரத்தில் இருக்கா, திவ்ய ஸ்தலங்கள்லாம் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும் காட்டுக்குள்ளே. அங்கே இறங்கணும், நாங்கள் 300 பேர் 400 பேர் இருப்போம். எல்லாரும் 1.5 மணி நாள் முன்னாடி எழுந்து உட்காந்துடுவா, 5 நிமிஷம் தான் அங்கே நிற்கும், அதுக்குள்ளே எல்லாம் இறங்கணும்னுட்டு. இந்த இந்த அவசரம் 1.5 மணி நாழி முன்னாடியிலேருந்து யோசிச்சுட்டு இருக்காளோ இல்லையோ.
வண்டி போய் நின்னதுலேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அதை பண்ணிட்டு இறங்கணும்னு நினைக்கவே மாட்டான். ஒரு பொட்டியை கண்டிப்பாக பின்னாடி விட்டுடுவா. இத்தனை தூரம் என்னமோ ஒன்றரை மணி நேரமாக எழுந்து உட்காந்து பேசி அதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்ணிடே, கடைசியில் என்ன நடந்ததுன்னா அவசரத்தில் விட்டுவிட்டேன். இது பல பேரும் என்ன அவசரம் ஒன்றரை மணி நேரம் முன்னாடி எழுந்துட்டா சொல்லியோ, அப்புறம் என்ன அவசரத்தில் விட்டுவிட்டேன்னால் அவசரங்கிறது புத்தியில் இடத்திலும் அல்ல புகை வண்டியிலும் அல்ல, எம் புத்தி பதட்டப்படுறது இல்லையோ அந்த அவசரத்தை நான் தான் அடக்கி கொள்ள வேண்டும். மனது பதட்டமில்லாமல் இருந்து கை கால் பதறலாம், மனசு பதறவே கூடாது. மனசு பதறெடுத்துன்னா தப்பாக தான் எந்த காரியத்தையுமே செய்வோம். பரீட்சை எழுதச்சே கூட பிள்ளைக்கு அதைத்தானே சொல்கிறோம், பார்த்து பதற ஆரம்பிச்சுட்டீள் அப்போ கேள்விக்கு பதில் ஒழுங்காக வராது. பதறாமல் பதட்டம் இல்லாமல் எழுதினா இன்னொரு பிள்ளை பதறவனை காட்டிலும் வேகமாக வினாத்தாளுக்கு கேள்வித்தாள் முடிச்சே முடிவோம். அதனால் மெதுவே பதட்டம் இல்லாமல் நிதானத்தை கைவிட்டு விடாமல் செய்ய வேண்டும். அவசரப்பட்டா என்ன ஆகும் பாரு, நீ இப்போ அவசரப்படுற. உன் பிள்ளைகளும் நல்லவர்களாகி அவர்களுடைய பங்கு ராஜ்யத்தை ஆண்டு அந்த ராஜ்யத்தை 9 மடங்காக விருத்தி பண்ணிக்கிட்டு எடுத்துட்டா, அதை விட்டுட்டு அவசரத்தில் அவன் பங்கு எடுத்துக்கணும். நீ பார்க்குற பாரு, விருத்தி அடையாது, நாடு கண்டிப்பாக அழிந்தே போகும். அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருள் கரோகரா, வள்ளிமலர் கரோகரா, கத்தியம்பூஷன் கரோகரா.